தமிழகத்தை ஆளும் அதிமுக அரசு லஞ்ச லாவண்யம் மிக்க அரசாக திகழ்கிறது என இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் அக்கட்சியின் மாநில அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான அரசு லஞ்ச லாவண்ய அரசாக திகழ்வதாக குற்றம் சாட்டிய இளங்கோவன் கரும்பு விவசாயிகளுக்கு உரிய விலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இன்னொன்று, அதிமுக அரசிலே பயங்கரமான லஞ்ச லாவண்ய அரசாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது. உங்களுக்கு மதிய உணவுக்கு முட்டை வாங்குவதிலிருந்து மின்சாரம் வாங்குவதிலிருந்து பல ஊழல்கள் இந்த அரசாங்கத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு இந்த அரசாங்கம் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும்.